நம்ம ஒருவேளை சென்னையில் வசிக்கிறதா இருந்தால் மாலை வேலைகளில் நம்முடைய பொழுதை போக்க ஒரு ச ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடம் என்னென்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மெரினா பீச் மாதிரி கடற்கரைக்கு போவோம் கடலுக்கு போய் வந்து நண்பர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் கடலுக்கு போனேன் என்ன வாங்கணுன்னு கேட்டேன் என்ன பதில் சொல்லியிருப்பான் உங்களுக்கே தெரியும் கிண்டலான ஒரு பதில் வேணும்னா சுண்டல்னு பதில் வந்திருக்கும் ஆனால் கடலுக்கு போய் வந்தோம் அப்படின்னா கடலை எதுக்கு போகிறோம் காற்று வாங்க போறோம் ஒரு கேள்வி வரும் அந்த காற்றை நம்மளால் காசாக்க முடியுமா சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு விலை இல்லை என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும் கடலுக்கு போய் வந்தீங்களே அந்த காற்றை காசாக்க முடியுமான்ற கேள்வியை கேட்டால் பதில் வரும் இல்லை அந்த கடல் காற்றை காசாக்க முடியாது இல்லை காசை கொண்டு அளவிட முடியாது ஆனால் அதே கடலுக்குள்ள கொஞ்சம் உள்ளே போகிறோம் தண்ணியை கொண்டு வரும் கடல் தண்ணியை கொண்டு வந்த கடல் தண்ணியே கடற்கரை ஓரமாக ஒரு பாத்தி கட்டுறோம் கடல் மணலில் அந்த பாத்திக்குள்ளே தண்ணியை தேக்கி வைக்கிறோம் அந்த தண்ணீர் ஆவி ஆகுது ஆவி ஆகி முடித்தப்புறம் பார்த்தோம்னா அங்கே கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த உப்பை கொண்டு போய்ட்டோ கொண்டு போய் விற்றுவோம்னா கொஞ்சம் நம்மால் காசு பார்க்க முடியும் அந்த காசு அந்த உப்புக்கு நம்மால் ஒரு வேல்யூ போட முடியும் பண ரீதியான ஒரு மதிப்பை நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் அதே கடலுக்குள்ளே கட்டு மரத்தில் உள்ளே போகிறோம் வலையை வீசிடும் கொஞ்சம் மீன் சிக்கும் அந்த மீனை கடைக்கு கரைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை விற்று பணமாக்க முடியும் உப்பை விட கொஞ்சம் மேலான பணத்தை நம்மால் அதுக்கு பெற முடியும் அப்போது கடலுக்கு போகிறோம் காற்றை சுவாசிக்கிறோம் காற்றை பணமாக மாற்ற முடியுமானால் இல்லை கொஞ்சம் தான் கிடைக்க முடியும் அதே கடலில் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பை கணம் பணமாக்க முடியுமானால் பணமாக்க முடியும் கொஞ்சம் அதிகமான வேலையை நம்மளால் பார்க்க முடியும் அதே கடலில் வலையை விரிக்கிறோம் மீனை பிடிக்கிறோம் அந்த மீனுக்கு பணம் உண்டானு கேட்டால் நிச்சயமாக அதிகமான பணத்தை பார்க்க முடியும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அதே கடலுக்குள்ள மூச்சை அடக்கி ஆழமா உள்ள போனோம் அப்படின்னா நம்மால முத்து எடுக்க முடியும் அந்த முத்துக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டால் பல ஆயிரம் சில நேரங்கள் பல லட்சம் கூட மதிப்பை நம்மால ஈட்ட முடியும் நண்பர்களே அதே கடல்தான் ஆனால் காற்றை சுவாசிப்பதோ அல்லது உப்பை கை கொள்வதோ அல்லது மீனை பிடிப்பதோ அல்லது மூச்சடக்கி உள்ளே சென்று முத்தை எடுப்பதோ யார் கையில் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம கையில் தான் இருக்கிறது அப்போது செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் நுனிப்புல் மெய்வதாக இருந்தாலும் சரி அடி ஆழத்திற்கு சென்று மிக அதிகமான செல்வங்களை சேர்ப்பதும் சரி யார் கையில் என்று கேட்டால் நிச்சயமாக நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அதுக்காக தான் ஆண்கள் சொல்லுவாங்க கோ டீப்பர் ஆழமாக செல் செய்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் ஆழங்களை நோக்கி செல்லும் பொழுது நம்மால் அதிலிருந்து பெறக்கூடிய லாபங்கள் வருமானங்கள் என்பது மிகச்சிறந்தாக இருக்க முடியும் இப்போ கோடிப்பரா போனோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நாம் செய்கின்ற தொழிலை பற்றிய நாலட்ஜ் வேணும் நாலட்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மால கோ கோடிப்பரா உள்ளே போய் முத்தெடுக்க முடியும் நாலெஜ் மட்டும் இருந்தால் போதுமானா இல்லை போகாது வேறு என்ன தேவைன்னு பார்க்கும்பொழுது ஆட்டிடியூடு வேணும் நான் இதற்குள் செல்வேன் வெற்றி பெறுவேன் என்கின்ற மனப்பான்மை வேணும் அப்போது நாலெட்ஜை தாண்டி ஆட்டிடியூடு தாண்டி வேறு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா நாலெட்ஜ் மட்டும் இருந்தால் போகாது ஆட்டிடியூடு மட்டும் இருந்தால் போகாது அதையும் தாண்டி ஸ்கில் வேணும் திறமை வேண்டும் அப்போது திறமையோடு யார் செயல்படுகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் செய்கின்ற தொழிலில் படிக்கின்ற பாடங்களில் முத்தை எடுக்க முடியும் அதோடு தாண்டி நாலெட்ஜ் ஆட்டியூடு ஸ்கில் இதையும் தாண்டினோம் என்றால் ஹேபிட் என்று ஒன்று வரும் பழக்க வழக்கம் அதை தாண்டி உள்ள போகும்போது என்ன ஆகும்னு கேட்டால் நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும் ஸோ இந்த நாலெட்ஜ் ஆட்டியூடு ஸ்கில் ஹேபிட் இதெல்லாம் சேத்தா கேஷன் ஒரு வார்த்தை வரும் கேஏஎஸ்எஸ் கேஷ் இப்போ கேஏஎஸ்எஸ் கேஷை எப்போ நம்ம கை கொள்ள முடிகின்றதோ அப்பொழுது நம்மால் செய்கின்ற எல்லா விஷயங்களும் டீப்பராக போக முடியும் கோ டீப்பராக நாம் இருந்தோம் என்றால் அது படிக்கின்ற மனதாக இருந்தால் பாடங்களின் நுனிப்பில் மேயாமல் அடி ஆழம் வரை சென்று அர்த்தங்களை உணர்ந்து படியுங்கள் நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தால் விற்பனையாளராக இருந்தால் இன்றைக்கி செய்கின்ற விற்பனையில் அடி ஆழம் வரை சென்று முத்தெழுத்தோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்